தமிழகத்தில் மேலும் 4666 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 665000 கடந்திருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்திருக்கும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 4666 பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் மாநிலம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 665930 அதிகரித்திருக்கிறது. சென்னையில் மேலும் 1164 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பதால் அங்கு மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 184429 அதிகரித்திருக்கிறது. சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் 3502 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலம் முழுவதும் 57 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 10371 அதிகரித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் 612320 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இருப்பினும் 43239 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரே நாளில் 83803 பேர் உட்பட இதுவரை 82,46,830 பேரிடம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் சென்னையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1164 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக கோவையில் 398 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் செங்கல்பட்டு, சேலம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு 200 மேல் நீடித்து வருகிறது. அத்துடன் கடலூர், நாமக்கல், நீலகிரி, தஞ்சை, திருவாரூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக தலா 100 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.